என்னது பென் ஸ்டோக்ஸ் ஓடி ரிட்டையர்மெண்ட்ல இருந்து வெளியே வந்து அகைன் நடக்க போற வேர்ல்ட் கப்ல பிளே பண்ண போறாரா? அப்ப இதனால சிஎஸ்கே டீமுக்கு நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல் அவரால் பிளே பண்ண முடியாம போயிடுமா? அப்படியே திரும்ப வந்து அவர் ஓடி ஃபார்மட்ல பிளே பண்ணாலும் அதுக்கும் சிஎஸ்கேக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்றத பத்தி எல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி, இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் 50 T20 மேட்ச்க்கு கண்டக்ட் பண்ண ஷவுட் அவுட் கான்டெஸ்ட்ல எந்த பிளேயர் மோர் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் அடிப்பாங்கன்னு கேட்டதுக்கு யாருமே கரெக்ட் ஆன்சர் பண்ணலன்னு லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம். ஆனா ஆக்சுவலி அதுக்கு ஒருத்தர் கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருக்காரு. நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்ததுனால அன்பார்ச்சுனேட்லி அவரோட கமெண்ட்டை பார்க்க முடியாம மிஸ் ஆகிருச்சு. சோ கரெக்டா கெஸ் பண்ணதுக்கு அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு கூடவே, சேம் லாஸ்ட் வீடியோல இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் T20 சீரிஸ்ல எந்த பிளேயரை நம்ம இந்தியன் டீம் ரொம்பவே மிஸ் பண்ணிச்சுன்னு ரீசனோட சொல்ல சொல்லி போட்டிருந்தோம். சோ அந்த ஷவுட் அவுட் கான்டெஸ்டோட ரிசல்ட் இப்ப ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றோம். இவங்களுக்கும் வாழ்த்துக்கள். சரி, இப்ப பென் ஸ்டோக்ஸோட நியூஸ்குள்ள போனா, இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு எப்படியாவது பென் ஸ்டோக்ஸ் ஓடி ரிட்டையர்மெண்ட்ல இருந்து வெளியே கொண்டு வர வச்சு நடக்க போற ஓடி வேர்ல்ட் கப்ல அவர் எப்படியாவது பிளே பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு தீவிரமா முயற்சி பண்ணிட்டு வராங்க. ஆனா பென் ஸ்டோக்ஸ் அவரோட முடிவுல எந்த மாற்றமும் இல்லன்ற மாதிரி பல தடவை ஆல்ரெடி சொல்லிட்டாரு. பட் இப்ப ரீசெண்டா கேப்டன் ஜாஸ் பட்லர் மூலமா பென் ஸ்டோக்ஸ் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டதாகவும், அதனாலேயே வெரி சூன் அவரோட ஓடி கம்பேக் எதிர்பார்க்கலான்ற மாதிரி அன்அஃபிஷியலா நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி பென் ஸ்டோக்ஸ் நீ இன்ஜுரி வச்சுட்டு தான் பிளே பண்ணிட்டு வரான்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதோட கண்டிப்பா சர்ஜரி பண்ணாதான் முன்ன மாதிரி போலிங் பண்ண முடியும்னு சொல்லிருக்காங்க. சோ ஒருவேளை பென் ஸ்டோக்ஸ் ஓடி இன்னுமே ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்கும். சோ சப்போஸ் பென் ஸ்டோக்ஸ் ஓடி ஃபார்மட்ல ரீஎன்ட்ரி கொடுக்கிற பட்சத்துல ரிஸ்க் வேணாம்னு சொல்லி பென் ஸ்டோக்ஸ் சிஎஸ்கே டீம் ரிலீஸ் பண்ணிட்டு ஆக்ஷன்ல வேற ஒரு பிளேயரை வாங்க ட்ரை பண்ணுவாங்களா அப்படி இல்லைன்னா எதுவா இருந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம் சொல்லிட்டு பென் ஸ்டோக்ஸ் ரீட்டைன் பண்ணிப்பாங்களா உங்களோட கருத்துன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.